ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான முதல் T20 போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணி வீரர்கள் வந்து ரொம்பவே சொற்ப ரன்களில் வந்து அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாங்க. KL ராகுல் மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்டுருப்பாங்க. கடைசி நேரத்தில் தோனி வந்து ரன்னரில் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பேட்ஸ்மேன் இல்லாத காரணத்தினால பந்து வீச்சாளர்களை வச்சுக்கிட்டு ரொம்பவே வந்து சிரமப்பட்டிருப்பாரு. KL ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா அபரமாக விளையாண்டு அவருடைய 5வது அரை சதத்தை வந்து பூர்த்தி செஞ்சிருக்காரு. கொடுத்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா வந்து தவானுக்கு பதிலாக KL ராகுலுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு கேள்வி உருவாகுது. இந்த ஆடுகளத்துக்கு வந்து 3 விக்கெட் கீப்பர் வந்து தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உருவாகுது. ரிஷப் பண்டே, தினேஷ் கார்த்திக், தோனி 3 பேர் இருக்காங்க. 3 பேரில் வந்து 2 பேர் எடுத்துட்டு இன்னொருத்தர் வந்து விஜய் சங்கருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். அதே சமயம் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் வந்து 2 வீரர்கள் தான் இருக்காங்க, பும்ரா மற்றும் உமேஷ் யாதவ் 2 பேர் தான் இருக்காங்க. ஸ்பின்னுக்கு வந்து குருணால் பாண்டியா, மார்க்கண்டே மற்றும் சஹால் 3 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ரிஷப் பண்டையோ இல்லை தினேஷ் கார்த்தியோ உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பதிலாக வந்து விஜயசங்கரை சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரசிகர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸ்குவாட் செலெக்ஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த முதல் T20 போட்டியில் இந்திய வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து கருப்பு பட்டையை வந்து அணிஞ்சிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா புல்வாமாவில் வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி வந்து இந்திய ராணுவ வீரர்கள் வந்து வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அதற்கு அஞ்சலி செலுத்தும் விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் வந்து கருப்பு பட்டையை அணிஞ்சிக்கிட்டு தான் முதல் T20 போட்டியில் வந்து களமிறங்கி விளையாடுறாங்க. 2வது T20 போட்டியிலேயாச்சும் ஸ்குவாட் செலெக்ஷனில் வந்து இந்திய அணியும் சரி, நிர்வாகமும் சரி, விராட் கோலி, ரவி சாஸ்திரி கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. முதல் T20 இந்தியா செலக்ட் பண்ண அந்த ஸ்குவாட் வந்து சரியான ஒன்றா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.